வெல்கம் டு பண்ற ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்யூஎஸ் ஆர்பி தமிழ்நாடு போலீஸ் காவலர் கான்ஸ்டபுள் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பெனிஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2007 2022 வரைக்கும் மொத்தம் 695 கொஸ்டின் இருக்குது. இதை நம்ம சப்ஜெக்ட் வைஸ் பிரிச்சிருக்கோம். வரலாறு, புவியியல், உயிரியல், அரசியல், பொருளாதாரம், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, தமிழ் தகுதித்தாள் இருக்கு இல்லையா, அதுவும் நம்ம சேர்த்துருக்கோம். அதுவும் பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் சேர்த்து 41, மொத்தம் 695 கொஸ்டின். இது நம்ம பேஜ் நம்பர்ஸும் கொடுத்துருக்கோம், சரிங்களா, நீங்கள் கோத்ரூ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் டிஎன்யூஎஸ்ஆர்பி கொடுத்துருக்கப்பட்ட சிலபஸ்ஸு. பொது அறிவியலை பொறுத்த வரைக்கும் இயற்பியல் வேதியியலில் 3, உயிரியலில் 4, சமூக அறிவியலில் வரலாறில் 9, புவியியலில் 9, இந்திய அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் 9, பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வுகளில் 8, உளவியலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 டாபிக் இருக்குது, 5லேருந்தும் 5 வரும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பேட்டர்ன், அதாவது அவங்க கொடுத்துருக்க மாடல் கொஸ்டின் படி நம்ம இப்படி தான் கொஸ்டின் இருக்குது, கொஸ்டின் பேட்டர்ன், சரிங்களா, அதை பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும் கொஸ்டின், உங்களுக்கு தெரியும். டிஎன்யூஎஸ்ஆர்பி தமிழ்நாடு கான்ஸ்டபுளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தமிழில் தான் இருக்கும், சரிங்களா. சப் இன்ஸ்பெக்டர் மாதிரி ரெண்டு மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் போத் ரெண்டுத்துலேயும் இருக்காது, சரிங்களா. உளவியல் கூட பியூர்லி தமிழில் தான் இருக்கும், சரிங்களா. இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போதாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது கூட சப் இன்ஸ்பெக்டர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது, இருக்க பாருங்கள், இதுவும் நம்ம அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் பாருங்கள், சரிங்களா. ஒன்லி கான்ஸ்டபுள் மட்டும் பார்க்காதீங்க, இதையும் பாருங்கள். இது ரெண்டத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க, அறிவியல் சமூக அறிவியல் தனித்தனியாக இருக்கும், அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு கடைசியாக கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு, சாரி, ஒரு 6 to 8 months பார்த்தீங்கன்னா போதும், நீங்கள் ஈஸியாக வரப்போகிற ரிட்டர்ன் எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் உளவியலுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதே மாதிரியே காவலர் உளவியல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், சப் இன்ஸ்பெக்டர் உளவியல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பிரித்து வச்சுருக்கோம். ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா ஒரு 1000 கொஸ்டின் வரும். அதை மட்டும் என்னன்னு ஜஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் பார்க்காம நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்த்துட்டு போங்க, நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணிவிடலாம், சரியா. ரொம்ப கடினமாகலாம் இருக்காது. இப்போ நடந்த சமீபத்தில் நடந்த சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு, சரிங்களா. அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தாலே. இவ்வளோ தான் காவலரை பொறுத்த வரைக்கும், பாக்ஸ் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் போதும், நீங்கள் ஈஸியாக எக்ஸாமை கிளியர் பண்ணிட முடியும், சரிங்களா. யார் யார் இன்ட்ரெஸ்டடோ எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் எப்படின்னு சொல்கிறேன்.